நேற்று நடந்த இருபத்தி ஓராவது ஐ பி எல் போட்டியில சிஎஸ்கே அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கூட மோதி பத்து ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாங்க முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா அணி இதை தொடர்ந்து ரெண்டாவதா பேட்டிங் செஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர் வாட்ஸனோட அரை சதத்தினால சூப்பரா சேசிங் ஆரம்பிச்சுச்சு இதை தொடர்ந்து முதல் பத்து ஓவர்கள்ல ஒரு விக்கெட்டை மட்டுமே எழுந்து தொண்ணூறு ரன்கள் எடுத்திருந்தனால சிஎஸ்கே அணி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ஆவலா காத்துட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா வாட்ஸன் ராய்டூன்னு ஒவ்வொரு தர அவுட் ஆகி வெளியேறினாங்க அதுக்கப்புறமா கிளம்புறீங்க பெருசா எதிர்பார்க்கப்பட்ட நம்ம தல தோனி சக்கரவர்த்தியோட பந்துல கிளீன் போல்ட் ஆகி அவுட் ஆனாரு இந்த நிலையில கொல்கத்தாவுக்கு எதிராக நடந்த ஐபிஎல் பி போட்டியில நேத்து சிஎஸ்கே அணி படு தோல்வி அடைஞ்சாங்க வின் பண்ண வேண்டிய மேட்ச்ல சிஎஸ்கே அணி நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவினாங்க இந்த நிலையில இப்போ சிஎஸ்கே அணியோட பயிற்சியாளர் பிளமிங்ஸ் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதுல சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டர் ரொம்ப வலிமையானதுனோ சிஎஸ்கேல அனுபவம் நிறைந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அனுபவம் வாய்ந்த பேட்டிங் ஆர்டர் இப்படி பேட்டிங் செஞ்சதை ஏத்துக்கவே முடியாது இந்த மாதிரி எல்லாம் ஆட்டத்தை தூக்கி எதிரணி கிட்ட குடுத்திருக்க கூடாது அணில தொடக்கம் நல்லாவே இருந்துச்சு ஆனா சிஎஸ்கே செட் பேட்ஸ்மேன்கள் தான் இப்படி ஏமாத்திருக்க கூடாது நேத்து நடந்த போட்டியில மொத்தமா ஆட்டம் கை நழுவி போக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் காரணம் இத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது நமக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு இந்த மாதிரி இவ்ளோ அனுபவங்களை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடலாமா இத நான் உங்ககிட்டே விட்டுடுறேன் ஐபிஎல் போட்டில முதல்ல ஒரு வீரர் நல்லா ஆடினாருன்னா கடைசி வரைக்கும் அவரை வச்சே போகணும் அந்த வீரர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா களமிறங்க இறங்கும் அதே வேகத்தை பின்பற்றணும் ஆனா நரேன் ரசல் போட்ட பவுலிங் காரணமா எல்லாமே சொதப்பிச்சு நாங்க மிடில் ஆர்டர்ல ஆட்டத்தை தவற விட்டதுதான் கடைசியா சொதப்பிடுச்சு கொல்கத்தா அணி கடைசி கட்டத்துல எங்க மேல அதிக அழுத்தம் கொடுத்தாங்க எங்களால கடைசி நேரத்துல வேகம் எடுக்க முடியல அப்படின்னு சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் பிளமிங்ஸ் தெரிவிச்சிருக்காரு தோனியோட விக்கெட்டுக்கு அப்புறமா ஆட்டமே தலை கீழே மாறிடுச்சு தோனிக்கு அப்புறமா ஒருவேளை பிராவோ கிளம்பறங்க இருந்தாருன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் பட் ஆனா பிராவோக்கு பதிலா கேதர் ஜாதவை கிளம்பறாங்க அவர் சரியா பேட்டிங் பண்ணாததுனால தான் நேத்து போட்டியில சிஎஸ்கே டீம் தோத்து போச்சு சோ இதனால கேதர் ஜாதவியும் தோனியும் தான் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் பிளமிங்ஸ் மறைமுகமா சாடுறாரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்துல நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க